மத்திய அரசால் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொரோனா கால நிவாரணமாக அரிசி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கான்வென்ட் வீதியில் இயங்கி வரும் இமாக்லேட் பள்ளியின் மேலாளர் அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களை சந்தித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசால் வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகை மற்றும் அரிசியினை சட்டமன்ற உறுப்பினர் கரங்களால் வழங்கி தொடங்கி வைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டதால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அப்பள்ளிக்கு சென்று இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அரசியல் வாழ்க்கையும் இதனுடைய எதிர்கால வாழ்க்கையும் இந்த அரசியலில் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் இவருக்கு வெற்றியை மட்டுமே கொணரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் என் மாணவர்களின் சார்பாகவும் மாணவர்களுடைய பெற்றோர்களின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி இந்த நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் தினசரி அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நம் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் அவர் தொகுதி மக்களுக்கு தினசரி என்னென்ன நன்மைகள் செய்து வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலோடு. நன்றி.